எல்லாருக்கும் வணக்கங்க. எஸ்டி கிச்சனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்து காட்ட போகிறேன். அது எப்படி செய்யறதுன்னு சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லித்தரேன். இது வந்து ஒரு மூணு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. கேரட் துருவில் இந்த உருளைக்கிழங்கை துருவலாம், நல்லா வரும். நான் வந்து அப்பளை கரண்டியில் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கிறேன். இது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கெட்டி இல்லாமல் இருக்கணும். அதுக்கு தேவையான அளவு உப்பு, இது வந்து மிளகுத்தூள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். கொஞ்சம் ஓமம் வந்து நல்லா கையில் நிமிட்டிட்டு ஓமம் சேர்த்துக்கோங்க. இது வந்து இடித்த பூண்டு மட்டும்தான், உரிச்சிட்டு நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. இது அரிசி மாவு, பச்சரிசி மாவு, அது போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன், ஒரு பெரிய ஸ்பூனில் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. ஒரு பிடி கொத்தமல்லி பொடியை நறுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை. இந்த பச்சரிசி மாவு வந்து நல்லா பதம் வர வரலும் பத்தலை கொஞ்சம் நீத்த மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம், ஆனால் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கின்னு நல்லா ஒரு சப்பாத்தி பதம் வர வரைக்கும் பிசைஞ்சுக்கும். கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி உருண்டை மாதிரி வரணும். ஒரு சப்பாத்தி பதத்துக்கு வந்ததுன்னா கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றுங்க பொரிக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், இந்த இவ்வளோ அளவு எண்ணெய் ஊற்றினா போதும். எண்ணெய் காயட்டும், நம்ம அதுக்குள்ளே அதை தரட்டிக்கலாம். அதை கொஞ்சமாக உள்ளங்கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாவு, ரொம்ப எடுத்துக்க வேணாம், உங்களுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி தரட்டிக்கோங்க. பெருசாக வேணுனாலும் தரட்டிக்கலாம், இல்லை குட்டி குட்டியாக வேணும்னா கூட தரட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு குச்சி மாதிரி பண்ணிக்கோங்க. நல்லா தரட்டி எல்லாத்தையும் ஒன்றா வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றா எடுத்து போட்டு நம்ம பொரிச்சிக்கலாம். இது வந்து நல்லா எண்ணெயில் போட்டதும் நல்லா செவந்து வரணும். அது வந்து இந்த கடையில் குர்குரே மாதிரி இருக்கும் பாருங்கள், சாப்பிட்டா கரக்கரன்னு அந்த மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் பண்ணுற குர்குரே உடம்புக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் நம்ம தெரிஞ்ச பொருளை போட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா அது ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தாகவும் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா கரக்கரன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்தால் போதும், மேலே நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், உள்ள கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. இது ஒரு 10 நிமிஷம் கூட ஆகலை பண்ணுறதுக்கு, அந்தளவுக்கு சீக்கிரமாகவே பண்ணிடலாம். அதுக்கு ஒரு ஸ்வீட் சாட்ஸ் ஒன்று நான் சமோசாவுக்கு செய்து காமிச்சிருக்கேன், அந்த மாதிரி ஒரு சாட்ஸை இதுக்கு ரெடி பண்ணிங்கன்னா அதுக்கும் இதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த சாட்ஸ் கூட நான் வந்து கீழே லிங்கில் தருவாங்க, போய் அதை எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கோங்க. அந்த இனிப்பு சாஸ் வந்து இந்த குர்குரேக்கு ரொம்ப நல்லாயிருக்கு, பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பாருங்கள். இருங்க, நான் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு, சூப்பராக இருக்குங்க. நல்லா கிறிஸ்பாகவும் இருக்குது பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்து காட்டுறேன் பாருங்கள். இது ஸ்வீட் சாட்ஸு. நல்லா மொறுமொறுன்னு இருக்கு, சூப்பராகவும் இருக்குது. சாயங்கால வேலையில் இப்படி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்து கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.